தைராய்டை குணப்படுத்துவது எப்படி? ஹவு டு க்யூர் தைராய்டு. தைராய்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகாதது தான் காரணம். யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ மாதத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெயை உடம்பு முழுக்க தேய்ச்சி அரை மணி நேரம் ஊற வச்சு குளிக்கணும். மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை அப்படி தேய்ச்சி குளிச்சிங்கன்னா தைராய்டு குணமாயிரும். ஏற்கனவே நம்ம எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எப்போ குளிக்கணும், எந்த எண்ணெயில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு பேசியிருப்போம். அந்த டெக்னிக் எல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குளித்தா தைராய்டு குணமாயிரும். சூரிய வெளிச்சத்தில் புரோவிட்டமின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, புரோவிட்டமின் டி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் உடம்பு முழுக்க தேய்ச்சி சூரிய வெளிச்சத்தில் நம்ம உடம்பை காட்டினா அந்த எண்ணெய் நம்ம தோல் மூலியமாக உள்ளே பூந்து விட்டமின் டியாக மாறுது. அதாவதுங்க, நம்ம உடம்பில் 125D3 அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் ஒழுங்காக சுரந்தால் மட்டும்தான் தைராய்டை குணப்படுத்த முடியும். அந்த ஹார்மோன் யாருக்கெல்லாம் ஒழுங்காக சுரக்குதோ அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வராது. தைராய்டு குணமாக மேலும் சில உணவு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், எழுதிங்க. தினை அரிசி, எள் எண்ணெய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கம்பு, ராகி, சோளம், கீரைகள், கேரட், இதெல்லாம் தைராய்டை குணப்படுத்துவதற்கான இயற்கை உணவுகள். இன்னொரு டெக்னிக்கை எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, சூரிய வெளிச்சம் உடம்பில் பட்டாலே தைராய்டு குணமாயிரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆஃபீஸ்லேயும் ஏசி, வீட்லேயும் ஏசி, எப்போ பார்த்தாலும் ஏசியிலே இருந்தால் தைராய்டு குணமாகாது. நம்ம உடம்பில் சூரிய வெளிச்சம் படணுங்க, பட்டால் தான் தைராய்டு குணமாகும். சூரிய வெளிச்சத்தில் உங்கள் உடம்பை காமிங்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எதுவும் ஆயிராது. இப்போ நான் சொன்ன டெக்னிக் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிங்கன்னா தைராய்டு உங்களுக்கு குணமாயிரும். தைராய்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப மோசமான வியாதி கிடையாது. அந்த நேரத்தில் தைராய்டு குணமாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சில மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டீங்க, அந்த மருந்து மாத்திரைகள் உங்கள் உடம்புக்குள்ளே போய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உங்கள் தைராய்டு வியாதியை குணப்படுத்தலை, கண்ட்ரோல் பண்ணுச்சு. ஒரு வியாதியை குணப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம், கண்ட்ரோல் பண்ணுறதில்லை. தைராய்டு மருந்து மாத்திரையால் நிச்சயமாக குணப்படுத்தவே முடியாது. கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றினீங்கன்னா போதும், ஈஸியாக தைராய்டை குணப்படுத்திடலாம். தைராய்டு எத்தனை நாளில் குணமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 20 நாளில் குணமாயிரும், அதிகபட்சம் 3 மாதத்தில் தைராய்டை குணப்படுத்திடலாம். தைராய்டுக்கு பல பேர் பல வருஷமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சில பேர் 20 வருஷம்னு சொல்கிறீங்க, 25 வருஷம், இதெல்லாம் இவ்வளோ அவசியமே கிடையாது. தைராய்டை நிச்சயமாக குணப்படுத்த முடியும். நான் ஏற்கனவே தைராய்டை குணப்படுத்துவது எப்படி, ஹவு டு க்யூர் தைராய்டு அப்படின்னு பல ஆடியோ வீடியோ பேசியிருக்கிறேன். சளி பிடிச்சா என்ன பண்ணணும், எந்த ஒரு மருந்து மாத்திரையும் இல்லாமல் நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற பல ஆடியோ வீடியோ பேசியிருக்கிறேன். பல ஊர்களில் பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய அலுவலகம் திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் நம்ம உடம்பை ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற பல தகவல்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கேளுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க, அழகாக இருங்க, அன்பாக இருங்க, அமைதியாக இருங்க, இன்பமாக இருங்க, ஆனந்தமாக இருங்க.